இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு 2:1-26 வரை வசனங்களை வாசிப்போம், பின்பு அதை நாம் தியானிப்போம். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் வினுக்கும் உள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் தந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து, நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள், உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். எப்படி எனில், ஒருவன் நியாய பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாய பிரமாணத்தை மீறினாவாய். சுயாதீன பிரமாணத்தினால் நியாயத்தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அணுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் பொழுது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிப்பீடத்தில் மேல் செலுத்தின போது கிரிகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரிகளோட கூட முயற்சி செய்து கிரிகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேதவாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினால் மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தப்படி ராகாபென்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாயிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய தேவன் மகிமையுள்ள தேவன். அவரிடத்தில் பட்சபாதம் கிடையாது. பலம் உள்ளவன் பலம் இல்லாதவன் யாராக இருந்தாலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி அவரிடத்தில் வந்தவர்கள் எல்லோரையும் அவர் ஏற்றுக்கொண்டார். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க வந்தேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். நாம் இரக்கம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்குள் தேவனுடைய விசுவாசம் இருக்குமானால், நாம் இயேசுவின் மேலாக விசுவாசத்தை வைப்போமானால், நம்முடைய கிரியைகளினாலே அதை வெளிப்படுத்த வேண்டும். அதைதான் யாக்கோபு இந்த இடத்திலே சொல்கிறார். தேவன் மீது வைக்கும் அந்த விசுவாசத்தை நாம் கிரியைகளினாலே வெளிப்படுத்த வேண்டும்.
அதை கிரியைகளினாலே காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு சொல்கிறார். இதை நாம் தவறாக புரிந்து கொள்ள கூடாது. கிரியைகளின் மூலமா தான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான் என்று சொல்லி யாக்கோபு அப்படி சொல்லவில்லை, அது தவறு. ஏனென்றால் கிரியைகளின் மூலமாக ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது. நான் நன்மை செய்கிறேன், நான் தான தர்மங்களை செய்கிறேன், நான் ஏழைகளுக்கு உதவுகிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் ரட்சிப்பை அடைந்து கொள்ள முடியாது. அதைதான் எபேசியர் 2 பவுல் சொல்லுகிறார், நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அந்த நற்கிரியைகளை செய்வதற்காக தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு தேவனால் உண்டானது, அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பு நன்மைகளை செய்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நற்கிரியைகளை செய்வதற்கு தான் தேவன் ரட்சித்திருக்கிறார். அதனால் நாம் தவறுதலாக இதை புரிந்து கொள்ளக் கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நற்கிரியைகளை செய்வதற்காக. அதை நாம் கிரியைகளினாலே வெளிப்படுத்த வேண்டும். எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு இந்த இடத்திலே 3 காரியங்களை இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார். 1, ஏழைகளை நாம் எப்படி நடத்துகிறோம். பசியாக இருக்கும் பொழுது ஒருவருக்கு நாம் எப்படி உதவிகளை செய்ய முடியும். ஒரு தேவைகளோட இருக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று சொல்லி நம்முடைய கிரியைகளின் மூலமாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு இந்த இடத்திலே சொல்லுகிறார். இதற்கு தேவனுடைய ஞானம் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் அனுதின வாழ்க்கையில் வாழ்வதற்கு தேவ ஞானத்தின் மூலமாக தான் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியும். அதைதான் யாக்கோபு 1 சொல்கிறார், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவுள், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ள மாட்டார், அவர் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவம் என்ன, அது நமக்குள் ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம் நமக்குள் வந்திருக்கிறது. தேவனுடைய வித்து நமக்குள் இருக்கிறது. அவர் எல்லோரையும் ஒரே போலவே நடத்துகிறார். அவரிடத்தில் பட்சபாதம் கிடையாது. அந்த ஞானத்தின் மூலமாக தான் நாம் ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையில் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நீதிமொழிகளில் இருக்கிறது. நாம் தேவனுக்கு பயந்து தேவ பயத்தோட நாம் வாழும்போது நாம் நன்மைகளை செய்வோமே தவிர தீமைகளை செய்கிறவர்களாக இருக்க மாட்டோம். தேவன் வெறுக்கிற காரியங்களை நாம் செய்ய மாட்டோம். ஏனென்றால் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த இடத்தில் 8 வசனத்தில் ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள், இதை நிறைவேற்றினால் நீங்கள் நன்மை செய்வீர்கள் என்று சொல்லி யாக்கோபு எழுதுகிறார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற இந்த வேத வாக்கியம் இதுதான் ராஜரீக பிரமாணம். இதை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த இடத்தில் சில எடுத்துக்காட்டுகளை அவர் சொல்லுகிறார். பொன் மோதிரமும் மினுக்கும் வஸ்திரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷன் அவனும் ஆலயத்திற்குள் வருகிறான். கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் ஆலயத்திற்கு வருகிறான், சபைக்கு வருகிறார். இவர்களை நாம் எப்படி நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும்? ஒரே மாதிரியாய் நாம் நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு நல்ல மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை பார்த்து நீ அந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்று சொல்லி விட்டு தரித்திரனை நீ அங்கே போய் உட்காரு, அங்கே போய் நில்லு என்று சொல்லி இழிவாக நாம் நடத்தக்கூடாது. இல்லை என்றால் நான் சேரிலே உட்காருகிறேன், நீ என் பாத அண்டையில் உட்கார் என்று சொல்லி நாம் அவர்களை துச்சமாக நாம் நினைக்க கூடாது. இப்படி நடத்துகிறவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. அவர்களுடைய விசுவாசமே தவறு. தேவன் மீது வைக்கிற விசுவாசம் அந்த கிரியைகளினாலே அது வெளிப்படும். அன்பு, அன்புதான் மிக முக்கியமான ஒன்று. புதிய ஏற்பாட்டினுடைய மையமே அன்புதான். அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசம், அந்த அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். அதில் பட்சபாதம் கிடையாது. அதான் ராஜரீக பிரமாணம். இதை நாம் நிறைவேற்றவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பணக்காரன், ஏழை, தரித்திரன், ஐஸ்வர்யவான் என்று சொல்லி வேறுபடுத்தி நாம் பார்க்க கூடாது. எல்லோரும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். எல்லோரும் நம்முடைய சகோதரர்கள், சகோதரிகள். எல்லோரும் நாம் ஒரே குடும்பத்திற்குள்ளாக வந்துவிட்டோம். நாம் கிறிஸ்துவின் அவயங்களாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய அங்கமாக இருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்துதான் தேவனுடைய ராஜ்யத்திற்காக வேலைகளை செய்கிறோம். இதில் பட்சபாதம் கிடையாது. நம்முடைய தேவன் பட்சபாதம் இல்லாதவர் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதனை கத்தியால் எடுத்து குத்தினால்தான் கொலை என்பது கிடையாது. நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய செய்கையின் மூலமாக கூட நாம் யாரையும் கொலை செய்யக்கூடாது. அவருடைய இருதயங்களை நாம் துக்கப்படுத்தி
அதை நாம் குத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது, அம்பு எய்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே நாம் கவனம் இருக்க வேண்டும். இந்த நாவை நாம் அடக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஞானம் நமக்குள் இருக்கிறது, ஆவியினுடைய கனி நமக்குள் இருக்கிறது. அந்த ஆவியின் கனியின் மூலமாக தான் நாம் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்ய முடியும். அது பட்சபாதம் இல்லாத அன்பு. அந்த அன்பின் மூலமாகவும் அந்த ஞானத்தின் மூலமாகவும் தான் நாம் காரியங்களை ஜெயிக்கிறவர்களாக இருக்க முடியும். அதை தான் இந்த இடத்தில் யாக்கோபு சொல்கிறார், நீ விபச்சாரம் செய்யாதவனாக இருந்து கூட கொலை செய்தாயானால் நியாய பிரமாணத்தை மீறினாவாய் என்று சொல்லி, சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். விடுதலையின் பிரமாணம் அதற்கேற்றபடி நாம் பேச வேண்டும், அதற்கேற்றபடி செய்ய வேண்டும். இந்த நாவை நாம் அடக்க வேண்டும். யாக்கோபு மூன்றிலே சொல்கிறார், நாவு நெருப்புதான், இந்த சிறிய நாவுதான் முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறது, நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார். பாருங்கள், இந்த நாவினால் நாம் அடுத்தவர்களை கொலை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது, ஏழைகளை ஒடுக்கக்கூடாது, அவர்களை துச்சமாக பேசக்கூடாது, அங்கே நில் என்று சொல்லி அவர்களை நாம் கொள்கிறவர்களாக இருக்கக்கூடாது. இந்த பாரு சிந்தைகள் தகாத சிந்தனைகள், இது கிறிஸ்துவின் சிந்தை அல்ல. நாம் தேவ பயத்தோடு இருக்க வேண்டும், நாம் இரக்கம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் நியாயாதிபதி, அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். ஆனால் நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். மறுபடியும் சொல்கிறார், என் சகோதரரே, இந்த இடத்தில் யாக்கோபு அநேக இடங்களில் என் சகோதரரே, என் சகோதரரே என்று சொல்கிறார். நாம் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர், நாம் எல்லாம் சகோதரர்களாக சகோதரிகளாக சொல்லுகிறார். எனக்கு விசுவாசம் உண்டென்று நீ சொல்லியும் அதை நீ கிரியைகளினால் செய்யாவிட்டால் உனக்கு பிரயோஜனம் என்ன? அதை கிரியைகளினால் காண்பி. இரண்டாவதாக சொல்கிறார், ஒரு சகோதரனோ சகோதரியோ பசியாக இருக்கும் போது, அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும் பொழுது எப்படி நீ அவர்களுக்கு உதவிகளை செய்ய முடியும் என்பதை கிரியைகளினாலே காட்ட வேண்டும். அதை விட்டுவிட்டு நீங்கள் போய் சமாதானமாய் இருங்கள், பசி ஆறுங்கள், குளிர் காயுங்கள் என்று சொல்லிவிட்டு நீ ஒன்றும் அவர்களுக்கு கொடுக்காதிருந்தால் உனக்கு என்ன பிரயோஜனம்? உன் விசுவாசம் என்ன? அதை நீ காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். தேவைகளோடு இருக்கும் பொழுது நம்முடைய சகோதரர் சகோதரிகள் ஒரு தேவைகளோடு இருக்கிறார்கள், அந்த நேரத்தில் நம்மை தேவன் அந்த இடத்தில் வைக்கிறார். அவர்களுக்கு உதவி செய்வதற்காக நம் மூலமாக தேவன் கிரியை செய்கிறார். இந்த சரீரத்தை நாம் அப்படிப்பட்ட ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் வாசம் செய்கிற இந்த சரீரம் தேவனுக்கென்று நாம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய வேலைகளை செய்ய வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் வாழும்போது நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் நன்மைகளின் நாயகன். அவர் நமக்குள் இருக்கிறார். நம்மிடத்தில் வருகிறவர்களை நாம் துச்சமாக நினைக்க கூடாது. நமக்கு தெரிகிறது அவர்களுக்கு அது தேவை என்று சொல்லி நம்மால் முடிந்ததை நாம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கலாம், ஒரு நல்ல துணி எடுத்து கொடுக்கலாம். அவர்கள் தேவைகளோடு இருக்கும் பொழுது ஒரு சில உதவிகளை நாம் செய்யலாம். அதை விட்டுவிட்டு அதையே பார்த்து கொண்டு விசுவாசியங்கள் உங்களுக்கு தேவன் தருவார் என்று சொல்லிவிட்டு அதை வாயினால் சொல்லிவிட்டு அதை கிரியைகளால் நாம் காட்டவில்லை என்றால் நம்முடைய விசுவாசம் செத்ததாயிருக்கும். செத்த காரியங்கள், செத்த கிரியைகள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. எனக்கு விசுவாசம் இருக்கிறது, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறார், நம்ம எல்லோரும் விசுவாசிக்கிறோம், நல்லதுதான். ஆனால் விசுவாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. விசுவாசுகள் கூட தன்னுடைய நடுக்கத்தின் மூலமாக காட்டுகிறது, ஓ தேவன் ஒருவர் இருக்கிறார் பயம் என்று சொல்லி பயந்து நடுங்குகிறது. நம்முடைய பயம் தேவ பக்தியோட நாம் பூரணமாக்கி கொண்டே செல்வோம். நாடோறும் கர்த்தரை பற்றுகிற பயத்தோடே நாம் இருக்க வேண்டும். நீதிமொழிகளிலே தேவனுடைய ஞானத்தை குறித்து நீதிமொழிகள் நமக்கு போதிக்கிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? யாக்கோபு அதே போலதான் இடத்தில் அநேக காரியங்களை சொல்கிறார். தேவ ஞானம்தான் நம்மை ஒவ்வொரு நாளும் தேவ பயத்தோடு வாழ வைக்கிறது. அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? அந்த ஞானத்தில் பட்சபாதம் கிடையாது, அது மாயமற்றதும் கிடையாது. அந்த ஞானம் முதலாவது சுத்தமுள்ளதாய் இருக்கிறது. யாக்கோபு 3:17 எழுதியிருக்கிறது, அந்த ஞானம் சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானம் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. இந்த ஞானத்தின் மூலமாக
நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களிலும் தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம், அது ஜீவனை கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நீடித்த நாட்களை கொண்டு வருகிறது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ராஜரீக பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த இடத்திலே இரண்டு உதாரணங்களை பழைய ஏற்பாட்டில் இருந்து யாக்கோபு இந்த இடத்திலே சொல்லுகிறார். ஒன்று ஆபிரகாம், இரண்டாவது ராகாப் என்னும் வேசி. பாருங்கள், இதில் கூட தேவன் பட்சபாதம் இல்லாதவர் என்று சொல்லி யாக்கோபு எழுதுகிறார். ஒரு நல்ல மனிதனாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஒரு வேசியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உதவி செய்வது அவருக்கு லேசான. எல்லோருக்கும் ஒரே மாதிரியான நம்முடைய தேவன் பட்சபாதம் இல்லாதவர். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை அளிக்கிறார். இந்த இடத்தில் இரண்டு பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை இந்த இடத்தில் உதாரணமாக யாக்கோபு சொல்கிறார். ஒன்று ஆபிரகாம், அவன் எப்படி நீதிமானாக்கப்பட்டான்? அவன் தன்னுடைய கிரியைகளினால் அல்லவா நீதிமானாக்கப்பட்டான்? பிதாவாகிய தேவன் சொன்னார் ஆபிரகாமின் இடத்தில், உன் புத்திரனை, உன் ஏகசுதனமாக இருக்கிற ஈசாக்கை நீ எனக்கு தகன பலியாக இட வேண்டும் என்று சொல்லி, அவர் நான் காண்பிக்கும் மலையிலே அதை நீ செலுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னார். ஆபிரகாம் வேலைக்காரர்களையும் எல்லோரையும் அழைத்து கொண்டு, தன்னுடைய மகனையும் அழைத்து கொண்டு அவர் செல்கிறார். மூன்று நாள் பிரயாணம் பண்ணி அந்த இடத்தை அவர் அடைகிறார்கள். அந்த இடத்தை அடைந்த பின்பு ஒரு காரியத்தை ஆபிரகாம் செய்கிறார். அதை கிரியைகளினாலே அதை வெளிப்படுத்துகிறார். அவர் அப்படியே தேவன் சொன்னார் என்று சொல்லி அழுது கொண்டு அவர் இருக்கவில்லை. அவருக்கு தெரிகிறது தேவன் இப்படிப்பட்டவர். அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் கிருபையுள்ள தேவன். அவர் வாக்கு தத்தங்கள் உண்மையுள்ளவைகள். அவர் வாக்கு மாறாதவர். தான் விசுவாசிக்கிறவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி முழு நிச்சயமாய் அவன் இந்த காரியத்தை செய்கிறார். ஆதியாமம் 22:5 வேலைக்காரர்களிடத்தில் அவர் சொல்லுகிற இந்த வார்த்தையின் மூலமாக அவருடைய விசுவாசத்தை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். அவன் பலி செலுத்துவதற்கு போவதற்கு முன்பாகவே அவனுக்கு தெரியும் ஈசாக்கை அந்த இடத்திலே பலியிட வேண்டும் என்று சொல்லி. வேறு யாருக்கும் அந்த இடத்திலே தெரியாது. ஆபிரகாம் யாருக்கும் அதை சொல்லவில்லை. ஆனால் அந்த வேலைக்காரருக்கு சொல்லுகிறார், நீங்கள் இங்கே இருங்கள், நானும் என் பிள்ளையாண்டானும் சென்று கர்த்தரை தொழுது கொண்டு நாங்கள் திரும்பி வருவோம். அந்த இடத்தில் ஆபிரகாமனுடைய விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். அவன் வாயினாலே அதை அறிக்கையிடுகிறான். அவன் ரட்சிக்கப்படுகிறான். ஒரு மனிதன் விசுவாசிக்கிறான் என்றால் அவன் இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அதை அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டது மாத்திரமல்ல, அடுத்து அதை கிரியைகளிலே அவன் காண்பிக்கிறான். அவன் கொண்டு செல்கிறான், பலிபீடத்தை கட்டுகிறான். ஈசாக்கு கேட்கிறான், தகப்பனே ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லி. நெருப்பு இருக்கிறது, கட்டை இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே? அதற்கு அவர் சொல்லுகிறார், அதை கர்த்தர் தமக்கு தகன பலியாக ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்துக் கொள்வார் என்று அந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார். அடுத்து எல்லாம் கட்டி ஈசாக்கை அதில் வைத்து ஈசாக்கை வெட்டுவதற்கு தன் கையை நீட்டும் போது கர்த்தருடைய தூதன் அந்த இடத்திலிருந்து பேசுகிறார், ஆபிரகாமே நீ பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று சொல்லி. அடுத்து தேவன் சொல்லுகிறார், நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆதியாமம் 22:12 இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஞானம் பரத்திலிருந்து வருகிறது. இதை நாம் அவரிடத்தில் கேட்டால் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த ஞானம்தான் ஒரு மனிதனை தேவனுடைய வேலைகளை செய்ய வைக்கிறது. இந்த இடத்தில் ஆபிரகாம் அங்கு கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு ஒத்தாசை வருகிறது. அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். உன்னதமானவரை நோக்கி பார்க்கிறான். அங்கிருந்து அவனுக்கு உதவிகள் வருகிறது. ஒத்தாசை வந்தது. ஆட்டுக்கடாவை கண்டான். அதை பிடித்து அந்த இடத்துல தகன பலியாகிட்டான். யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அப்படி என்றால் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அவருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். நாமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளுக்காக தேவனையே பார்க்கிறோம், விசுவாசிக்கிறோம், அறிக்கையிட வேண்டும். அதை கிரியைகளால் நாம் வெளிப்படுத்த வேண்டும். இந்த ஞானம் பரத்திலிருந்து வருகிறது. தேவனை பற்றும் பயம், அது அவனுக்கு நீதியாக எனப்பட்டது. அவனுக்கு தெரியும் ஈசாக்கு மரித்தாலும் தேவன் அவனை உயிரோடு எழுப்புவார் என்று சொல்லி அதை தைரியமாக செய்கிறான். அதனால் அவன் விசுவாசிகளின் தகப்பன் எனப்பட்டான். அது அவனுக்கு நீதியாக எனப்பட்டது. பாருங்கள், உயிரை பணயம் வைத்து தன் சொந்த மகனை அவன் அங்கே கொல்ல வேண்டும்,
அதை காண்பிக்கிறான். அவன் அழுது கொண்டிருக்கவில்லை, அவன் விசுவாசத்தோடு அந்த காரியங்களை அவன் செய்கிறான். கிரியைகளினாலே அதை காண்பித்தான். தேவ பயம் அவனுக்குள் இருந்தபடியால் தேவன் அதை பார்த்தார். அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறது. நம்முடைய விசுவாசம் கிரியைகளினாலே தெரியப்பட வேண்டும். விசுவாசம் கிரியை இரண்டும் சேர்ந்துதான் இருக்கிறது. உயிருள்ள விசுவாசம் உங்கள் வாழ்க்கையை மாற்றாவிட்டால் உங்களுடைய விசுவாசம் தவறாக இருக்கிறது என்று யாக்கோபு சொல்கிறார். இன்னொன்று ராகாபை பற்றி இந்த இடத்தில் எழுதுகிறார். ராகாப் ஒரு வேசியாக இருந்தார், ஆனால் அங்கிருந்த தூதர்களை அவர் ஏற்றுக்கொண்டார். யோசுவா 2 அதிகாரத்தில் நாம் இதை பார்க்க முடியும். வேவுகாரர்கள் 2 பேரை ரகசியமாக வேவு பார்க்கும்படிக்கு அந்த எரிகோ பட்டணத்திற்கு அனுப்புகிறார் யோசுவா. அவர்கள் அந்த இடத்தில் சென்று இந்த ராகாப் நின்ற இந்த வேசியின் வீட்டில் அவர்கள் பிரவேசித்து அங்கே தங்கியிருக்கிறார்கள். ஆனால் ராஜாவுக்கு தெரிய வருகிறது, அந்த எரிகோவின் ராஜாவுக்கு இந்த விஷயம் தெரிந்து விட்டது. அவர் ஆளை அனுப்புகிறார், சென்று அவள் வீட்டில் விசாரியுங்கள், அவர்களை இடத்திற்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி. ஆனால் அந்த ராகாப் பாருங்கள், ராஜாவுக்கு தெரிந்து விட்டது. அந்த வேலைக்காரர்கள் வந்து விசாரிக்கிறார்கள், கேட்கிறார்கள். அவர்களை அவள் திசை திருப்பி விடுகிறாள். அவர்கள் வந்தார்கள், ஆனால் இருட்டும் நேரத்தில் சென்று விட்டார்கள். நீங்கள் சென்றால் அவர்களை சீக்கிரமாக பிடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு பயப்படாமல் தைரியமாக அந்த இடத்தில் அந்த பிரச்சனைகளை அவள் எதிர்கொள்ளுகிறாள். அவள் அப்படியே பயந்து உள்ளேதான் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவள் சொல்லவில்லை. ஏனென்றால் அவள் தான் ஒழித்து வைக்கிறாள். சணல் தட்டைகளுக்குள்ளாக வீட்டின் மேல் பரப்பில் அவள் ஒழித்து வைக்கிறாள். தைரியமாக செய்கிறாள். கிரியைகளினாலே இதை காண்பிக்கிறாள். நான் தேவனை விசுவாசிக்கிறேன், தேவனை பற்றும் பயம் அந்த ஞானம் ஆரம்பமாகிவிட்டது அவளுக்குள். அதை வெளிப்படுத்துகிறாள், அதை காண்பிக்கிறாள். அது மட்டுமல்ல, அவர்களை அனுப்பிவிட்டு அவள் இவர்களிடத்தில் வந்து சில காரியங்களை அவள் பேசுகிறாள். சொல்லுகிறாள், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று, உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்றும் நான் அறிவேன். அவள் அறிந்திருக்கிறாள், கேள்விப்பட்டிருக்கிறாள். இவர்கள் தேவன் எப்படிப்பட்டவர், அவரால் என்னெல்லாம் செய்ய முடியும் என்று அந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரும் பயந்து விட்டார்கள். எல்லோரும் அவர் சொல்கிறாள், இதெல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து உங்களை அவர் கொண்டு வந்தார். சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணார். அதன் வழியாக நீங்கள் கடந்து வந்தீர்கள். இது மாத்திரமல்ல, எமோரியனின் 2 ராஜாக்களையும் தேவன் என்ன செய்தார் என்பதை நாங்கள் எல்லாவற்றையும் கேள்விப்பட்டோம். விசுவாசம் கேள்வினால் வருகிறது. அதை கேள்விப்பட்டு எங்கள் இருதயங்கள் எல்லாம் கரைந்து போயிற்று. அவ்வளவுதான், நாங்கள் கரைந்து போய்விட்டோம். அவள் மாத்திரமல்ல, அந்த எரிகோ பட்டணத்தார் எல்லாருமே, எல்லோருக்கும் தைரியமாற்று போய்விட்டது. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று சொல்லி அவள் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்கிறாள். அவள் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டாள். அவர்களோடு இருப்பதை அவள் தெரிந்து கொண்டாள். வேவுகாரர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து கொண்டால் அவர்களுக்கு உதவி செய்கிறாள். அவர்களை அவள் விரட்டி விடவில்லை. அந்த இடத்தில் கிரியைகளினாலே அவர்களுக்கு உதவிகளை செய்து காண்பிக்கிறான், ரட்சிக்கப்படுகிறாள். இவர்தான் தேவன் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். தைரியமாக இருக்கிறாள். விசுவாசம் தைரியத்தை கொண்டு வருகிறது உதவிகளை செய்வதற்கு. அவள் அந்த இடத்தில் பயப்படவில்லை, அவள் தேவனுக்கு பயந்திருந்தாள். அந்த ஞானம் அவளுக்குள் வந்தது. அந்த காரியங்களை எப்படி செய்ய வேண்டும், எப்படி அவர்களை வழி மாற்றி அனுப்ப வேண்டும் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அடுத்து அவள் இன்னொரு காரியத்தை இந்த வேவுகாரர்களிடத்தில் கேட்கிறாள். என் தகப்பன் குடும்பத்துக்கும் நீ தயவு செய்ய வேண்டும், உதவிகளை செய்ய வேண்டும். என் தகப்பன் குடும்பத்திற்கு தயவு செய்வோம் என்று நீங்கள் எனக்கு ஆணையிட்டு கொடுக்க வேண்டும். நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அவள் கேட்கிறாள். அவள் மாத்திரமல்ல, மற்றவர்களையும் குடும்பத்தையும் ரட்சித்துக் கொள்ளுவதற்கு, அவர்களையும் உயிரோடே காத்துக் கொள்வதற்கு, அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே, ஆடு மாடுகள் ஜீவன்கள் மிருக ஜீவன்கள் எல்லாம் இருந்திருக்கும், எல்லாத்தையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அடையாளத்தை கேட்கிறாள். அவர்கள் சொல்கிறார்கள், அதற்கு அடையாளம் அவர்களை மேலிருந்து இறக்கிவிட்ட அந்த சிகப்பு நூல்தான். அது இயேசுவின் ரத்தம், அதற்கு அது இணையாக உள்ளது. அந்த இயேசுவின் ரத்தத்திற்குள் வந்துவிட்டால் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வருகிறாள். தன் தகப்பனையும் தாயையும் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு வருகிறாள். வந்து அந்த வீட்டிற்குள் வைக்கிறாள் அந்த சிகப்பு நூல். இயேசுவின் அந்த ரத்தத்திற்குள்ளாக அவள் வைக்கிறாள். கிரியைகளினாலே காண்பிக்கிறாள், தான் மாத்திரம் ரட்சிக்கப்படவில்லை, அழிந்து போகிற ஆத்துமாக்களை அந்த இடத்திற்கு கொண்டு வந்து ஒன்றாக சேர்க்கிறாள். சேர்த்து அந்த இடத்தில் தன்னுடைய விசுவாசத்தை
வெளிப்படுத்துகிறாள், பிரியங்களை காட்டுகிறாள், அந்த ஜீவனுள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாள். தைரியமாக அந்த இடத்தில் ராகாப் செய்கிறாள் என்று சொல்லி யாக்கோபு சொல்கிறார். பாருங்கள் எப்படி ஒரு அருமையான சாட்சி. யாராக இருந்தாலும் அவர் எங்களுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம், லேசான காரியம். அந்த இடத்தில் அவள் நீதி உள்ளவளாக்கப்பட்டால், கிரியைகளினாலே நீதி உள்ளவளாக்கப்பட்டால், மீன்களை பாருங்கள், செத்த மீன் தண்ணி எப்படி ஓடுகிறதோ அதே வழியாக அந்த செத்து போன மீன் பாருங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் உயிருள்ள மீனை பாருங்கள், தண்ணி போகிற திசையில எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு அது மேலேறி போகும். நாம் உயிர் உள்ளவர்கள், நம்முடைய விசுவாசம் உயிருள்ள விசுவாசம், நம்முடைய விசுவாசம் தேவனுடைய விசுவாசம். அது இந்த உலகத்தில் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு முன்னேறி செல்லும் செத்த விசுவாசம், செத்த மீன்களை போல அப்படியே எல்லோரும் என்ன செய்கிறார்கள், எல்லோரும் அதைதான் செய்கிறார்கள், நானும் அதையே செய்கிறேன் என்று சொல்லி அப்படி அது வாழாது. அது எதிர்நீச்சல் போடும், அது உலகத்தாரை போல இல்லாமல் எதிர்மறையான காரியங்களை அது செய்யும். உலகத்தார் பட்சவாதம் பார்க்கிறார்கள், ஏழைகளை ஒடுக்குகிறார்கள், வஞ்சிக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய விசுவாசம் உயிருள்ள விசுவாசம், அது பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்ட விசுவாசம், தேவ அன்பினால் நிறையப்பட்ட விசுவாசம். ராகாபினுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவள் தேவன் மீது அன்பு வைத்தாள், தேவனை நேசித்தாள், விசுவாசித்தாள், அவருடைய பிள்ளைகளுக்கு உதவிகளை செய்தாள், கிரியைகளினாலே வெளிப்படுத்தினாள். அவள் தேவனை அன்பு கூர்ந்தாள். தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக தேவன் வைத்திருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூர்ந்தவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக அவர் தெரிந்து கொண்டார். ராகாப் இதை சுதந்திரித்துக் கொண்டார். அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு அவள் சொந்தக்காரியானால் அவள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டாள். நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாற்றிலே ராகாப்புக்கு ஒரு முக்கியமான இடத்தை அந்த இடத்திலே தேவன் கொடுத்தார். எப்படி ஒரு அருமையான பங்கு அவளுக்கு கிடைத்தது, நேர்த்தியான இடங்களில் அவளுக்கு பங்கு கிடைத்தது. நம்முடைய விசுவாசத்தை நாம் கிரியைகளினாலே காட்ட வேண்டும். நமக்கும் தேவன் அப்படிப்பட்ட நல்ல ஒரு இடத்தை வைத்திருக்கிறார், நித்திய ராஜ்யத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதற்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனை பற்றும் பயத்தோடு, ஆபிரகாம் தேவ பயத்தோடு இருந்தான், அதை தேவன் தெரிந்து கொண்டார். ராகாப்புக்குள்ளும் அது இருந்தது, இன்று நமக்குள்ளும் அது இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்திருந்தான், திட நம்பிக்கையோடு இருந்தான். ஈசாக்கு மரித்தாலும் தேவன் அவனை உயிரோடு எழுப்ப பண்ணுவார் என்று சொல்லி அவன் பிள்ளையான ஈசாக்கு அடைக்கலம் கிடைத்தது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவன் ஊற்றாக இருக்கிறது. மரண கண்ணிகளுக்கு தப்பலாம், ஆவிக்குரிய மரணங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. நீதிமொழிகளிலே எத்தனை அருமையான வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபு அதே போல இந்த இடத்தில் ஞானத்தை போதித்து எழுதுகிறார், வாழ்க்கையில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி. நீதிமொழிகள் 19:17 எழுதியிருக்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அவர் திரும்ப கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் தான் நமக்கு கொடுக்கிறார். விதைகளை அவர் தான் கொடுக்கிறார், நீதியின் விளைச்சலை அவர் தான் கொடுக்கிறார். அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நமக்கு கொடுக்கிறார், வர்த்திக்க செய்கிறார். நம் கிரியைகளினால் காட்ட வேண்டும். விதைக்கிற ஒருவன் விதை விதைக்க புறப்பட்டான், புறப்பட்டு போங்கள், சுவிசேஷத்தை நாடெங்கும் உலகெங்கும் சொல்லுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். நாம் கிரியைகளினாலே காட்ட வேண்டும். நாம் அதே இடத்தில் இருந்தால் சுவிசேஷத்தை எப்படி சொல்ல முடியும்? நம் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக, தேவனுடைய அன்பை காட்டுகிறவர்களாக, தேவனுடைய அன்பிலே நடக்கிறவர்களாக, தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம் கிரியைகளினாலே அதை காட்ட வேண்டும். ராஜரீக பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். இன்று ஆவியானவர் நமக்கு இதை வெளிப்படுத்துகிறார், இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நாம் அன்பிலே நடப்போம், அன்பு ஒரு காலம் ஒழியாது, தேவனுடைய அன்பு ஒரு காலம் ஒழியாது. அந்த ஒழியாத அன்பினாலே அவர் நம்மை அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம், ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். நம்முடைய கிரியைகளினாலே தேவனுடைய அன்பையும் தேவனுடைய விசுவாசத்தையும் வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். நாம் ஜெபிப்போம். அன்பின் தேவனே, உமக்கு நன்றி அப்பா இந்த வார்த்தைகளுக்காக. எங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சபையிலும் நாங்கள் வாழ்கிற இடங்களிலும்
வழி செய்கிற இடங்களிலும் உம்முடைய ஞானத்தினால நடந்து உமக் தேவனை பற்றும் பயத்தோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து மற்றவர்களுக்கு கிரியைகளின் மூலமாக உம்மை பற்றும் விசுவாசத்தை காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பட்சபாதம் இல்லாத உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்களும் பட்சபாதம் இல்லாதவர்களாக ஆண்டவரே வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. கரத்துக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.